வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பேச போற விஷயம் எல்லாருமே பார்க்கணும், முக்கியமா உடற்பயிற்சி மையங்களுக்கு போய் பயிற்சி செய்றவங்க பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. அதாவது இப்போ இதுக்கு இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு பேச்சு ரொம்ப அடிபட்டுட்டே இருக்கும், உடற்பயிற்சி மையங்களுக்கு போய் ஜிம் சென்டர் போய் பயிற்சி செஞ்சால் ஆண்மை குறைபாடு ஏற்படும், இது இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜிம் வச்சுருக்கிறவங்களாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்படி வரும்போது, அதுக்குரிய பயிற்சிகளை கொடுத்துட்டு வரும்போது, அதுக்கேற்ற உணவு முறையெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைலாம் வர்றதில்லை. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இல்லை. இது எப்படி வந்துச்சு? இன்றைக்கி கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். இப்போ நம்ம உடற்பயிற்சி மையத்துக்கு போகிறதே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, உடலமைப்பை நல்லா சீரமைக்கிறதுக்கு, நோய் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும், மசில்ஸ் கெயின் பண்ணுறது, அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷனுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் போகிறோம். முதல் விஷயம், நம்ம உடற்பயிற்சி மையத்துக்கு போய் பயிற்சி பண்ணும்போது என்னுடைய தேவை என்னன்னு பார்க்கணும்னா, நான் எதுக்காக போகிறேன், நான் மஸ்க்யூலர் அதாவது உடம்பை வந்து சைஸ் பண்ண போகிறேன், ஒவ்வொரு மசில்ஸையும் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி எடுக்க போகிறேன், ஹேண்ட்ஸமான உடல் அமைப்பு இல்லாட்டி கவர்ச்சிகரமான ஒரு உடல் அமைப்பை உருவாக்குறதுக்கு போகிறேன்னா, அதுக்கு ட்ரைனிங் தனிப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்குது. அதாவது அதுலேயும் வந்து ஆரம்ப நிலை, அதுக்கடுத்து வந்து அடுத்த 2வது கட்ட நிலை, 3வது கட்ட நிலைன்னு இருக்குது. அதாவது மஸ்க்யூலர் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன், உடல் பருமனை குறைக்க போகிறதுன்னு சொன்னால் அதுக்குரிய பயிற்சிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதே நேரம் நாங்கள் சில நோய் நொடிகளில் இருப்போம், சக்கரை நோய் இருக்கும், இரத்த அழுத்த நோய் இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கும், இப்படியானவங்களுக்கெல்லாம் தனியாக கார்டியோ ட்ரைனிங்னு தனியாக இருக்கும். அதே வேளை நாங்கள் எனக்கு பெரியளவு மசில்ஸ் எல்லாம் வேணாம், நான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங்னு தனியாக இருக்குது. அதில் வந்து கிராஸ் ஃபிட் ட்ரைனிங் இப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ முதலாவது எங்களுடைய தேவையை உணரணும், என்ன தேவைக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் என்ன பண்ணணும். அப்போ அங்கே உடற்பயிற்சியில் இருக்கிற அந்த உடற்பயிற்சி மாஸ்டர்கிட்ட, ஜிம்மில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட நம்ம சொல்லிடணும், என்னுடைய தேவை இது தான், நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடணும். அப்போ நம்ம அதிகப்படியான முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அந்த பிரச்சனை, ஏன் ஆண்மை குறைபாடு வந்துச்சுன்னு சொன்னால், அதிகப்படியான பயிற்சியை செய்கிறது, தேவைக்கு அதிகமான பயிற்சியை செஞ்சுட்டு குறைந்தளவு உணவுகளை சாப்பிட்றது. இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம், 300 ரூபா உழைச்சிட்டு வரோம், ஆனால் 500 ரூபா செலவு பண்ணுறோம், என்ன செய்யும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பணம் தீந்துடும், மீதி 200 ரூபா எங்கேருந்து எடுப்போம்? சேர்த்து வச்ச பணத்துலேருந்து எடுத்துக்குவோம், கடைசியில் சாமிக்கு சேர்த்து வச்சு உண்டியலில் முதக்கொண்டு உடச்சி எடுத்துருவோம், அந்தளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கடன் கேட்க ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனைகள் கொண்டு போயிட்டு தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடலாம் கடன் வாங்கும் போது. அது மாதிரி இப்போ இந்த உடம்பு என்ன செய்யும்னா, தேவைக்கு அதிகமான கேலோரிஸை நம்ம எரிக்கும் போது அது எரிச்ச கலோரியை ரிகவர் பண்ணுற மாதிரி மறுபடி நிறைய உணவுகளை சாப்பிடணும். இப்போ ஒரு 3000 கலோரி நம்ம எரிச்சிட்டோம்னு சொன்னால் 5000 கலோரி சாப்பிடணும். அதாவது செலவழித்ததை மறுபடி எடுக்கிறதுக்கு, மறுநாள் உயிர் வாழ்கிறதுக்கு, சேமிக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் போயிட்டு நம்ம கடினமான, சில பேர் வந்து 2 வேளை பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கூடாது. அதாவது தேவை அத்லெட்டிக் ட்ரைனிங் செய்கிறவங்க, வெயிட் தூக்காமல் ரொம்ப பழுவான விஷயங்களை தூக்காமல் பண்ணுற அத்லெட்டிக் ட்ரைனிங்லாம் பண்ணலாம், தேவையை பொறுத்து, அதுவும் நீண்ட காலம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இன்றைக்கி வாரம் ரொம்ப அதிகமான பயிற்சிகளை பண்ணுறோம், பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இட்லி தோசை வளமையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த உடல் என்ன செய்யும்னா, தன்னையை காத்துக்கிறதுல, தன்னையை சர்வைவ் பண்ணுறதுல தான் முக்கியமான கவனம் செலுத்தும். அப்போ உடம்புலே கை வைக்கும், எங்கே கை வைக்கும், ஃபேட்டில் கை வைக்கும். ஃபேட் வந்து அதில் சச்சுவேட்டட் ஃபேட் இருக்குது, நான் சச்சுவேட்டட் ஃபேட் இருக்குது. அப்போ இந்த கொழுப்பை வந்து ட்ரைகிளிசரைடை மாற்றி அதை எடுத்து பயன்படுத்திக்கும். அதுக்கப்புறம் செறியூட்டப்பட்ட சர்க்கரை இருக்குது, கிளைக்கோஜன்லேருந்து எடுத்துக்கும். இப்படி எடுக்கும்போது இது என்ன செய்யும், இந்த நம்ம ஆண்மைக்கான சுரப்பி கூட இந்த ஃபேட்டில் இருந்தால் உருவாக்கப்படும். அப்போ அதனுடைய குறைபாடு அங்கே வந்துடும். நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சாப்பிட்ற உணவை விட அதிகமான கடுமையான பயிற்சியை செஞ்சுட்டு குறைவான உணவை சாப்பிடும்போது அந்த குறைபாடு எங்களுக்கு வந்துடுது. அதனால் உடற்பயிற்சி செய்யும்போது என்னுடைய தேவை என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ப்ராப்பராக நாங்கள் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி, அல்லது நான் இவ்வளோ உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கான உணவு முறைகள் என்னென்ன சொல்லுங்கன்னு சொல்லி சாப்பிடணும். உடம்பை நல்லா நம்ம லீனாக இருக்கிறோம்னா ஒவ்வொரு ஒல்லியாக இருக்கிறவரு கூட உடற்பயிற்சி செஞ்சாகணும். நிறைய பேர்கிட்ட இன்னொரு எண்ணம் இருக்குது, குண்டாக இருந்தால் தான் உடற்பயிற்சி பெய்யணும், உடற்பயிற்சி மையத்துக்கு போகணும், உடற்பயிற்சி பண்ணணும்னு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஒரு ஜீவராசியாக உங்கள் உடம்பை குலுக்கி ஆகணும், உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாகணும். அப்போ நான் இவ்வளோ லீனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் நீங்கள் எடுத்துக்கணும் உடம்பை கொஞ்சம் மஸ்க்யூலர் பண்ணுறதுக்கு. அப்போ உடம்பு மஸ்க்யூல் அரைக்கியாச்சு, நீ கட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதிகமான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போயும் கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியமானது, கார்போஹைட்ரேட் தான் பெட்ரோல், எரிசக்தின்னு சொல்லுவோம், அது இருந்தால் தான் உடம்பு நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால்
ஜிம்முக்கு போய் பயிற்சி செய்கிறதே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் அழகாக வாழ்கிறதுக்கும் அதில் எங்களுக்கு நன்மை தான் நடக்கணும். அப்போ அளவுக்கு அதிகமான பயிற்சிகளை சும்மா அடுத்தவர் பார்க்குறாருன்றதுக்காக வெயிட்டை கூட்டி அடிக்கிறது, முறையற்ற பயிற்சிகளை செய்கிறது, வேக வேகமான பயிற்சிகளை செஞ்சு தசை நார்களை சேதமாக்கிக்கிறது, லிகமெண்ட் டெண்டன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிறது, இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதனால் சரியான அறிவுறுத்தலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட சரியான பயிற்சியை செஞ்சு முறையான உறவு முறையை எடுத்துக்குங்க. ஆரோக்கியமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.